திஸ் இஸ் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். தமிழ் சினிமா பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு சில படங்கள், அதுவும் குறிப்பாக சொல்ல போனோம் அப்படின்னா லவ் ஜானரில், அதாவது காதல் ஜானரில் வரக்கூடிய படங்கள் வந்து டைம்லெஸ்ஸாக இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். 10 வருஷங்களுக்கு முன்னாடி, 20 வருடங்களுக்கு முன்னாடி, 30 வருடங்களுக்கு முன்னாடி வந்த காதல் படங்கள் கூட இன்றளவுக்கு பேசப்பட்டுட்டு தான் இருக்குது. அந்த வரிசையில் பார்த்தீங்கன்னா அலைப்பாயுதே படம் இருக்குது, ஓ காதல் கண்மணி படம் இருக்குது, பாம்பே படம் இருக்குது. ஸோ இந்த மாதிரி டைம்லெஸ்ஸாக ஒரு சில காதல் படங்கள் ட்ராவல் பண்ணிகிட்டே இருக்கும் தமிழ் சினிமாவில். அந்த விதத்தில் டைம்லெஸ்ஸாக ட்ராவல் பண்ணுற மாதிரியாக ரிலீஸ் ஆன ஒரு படம் தான் 96 அப்படின்ற படம். 96 படம் வந்து பார்த்தீங்கன்னா 2018 ரிலீஸ் ஆச்சு. அண்ட் இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வாழ்க்கையில் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துச்சு, ஒரு பாதிப்பை ஏற்படுத்துச்சு. நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா இது ஏ வாழ்க்கையிலே நடந்திருக்குது அப்படின்னு சொல்கிற அளவுக்கான படமாக அமைஞ்சிருந்தது. ஸோ அந்த 96 படம் ரிலீஸ் ஆகி 5 வருடங்கள் முடிவடைஞ்சிருக்குது. ஸோ அந்த படத்தை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த படத்தை டைரக்டர் பிரேம்குமார் சந்திரன் அவர்கள் டைரக்ட் பண்ணியிருந்தார். அண்ட் இந்த படத்தில் ரைட்டருமே பிரேம்குமார் சந்திரன் அவர்கள் தான். இந்த படத்தை வந்து நந்தகோபால் அவர்கள் ப்ரொடியூஸ் பண்ணியிருந்தார். அண்ட் இந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா எக்கச்சக்க ஸ்டார் காஸ்ட் இருந்தாங்க. அதில் முக்கியமான ஸ்டார் காஸ்ட் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த படத்தோட ஹீரோவாக நடிச்சிருந்த விஜய் சேதுபதி அவர்கள், ஹீரோயினாக நடிச்சிருந்த த்ரிஷா கிருஷ்ணன் அவர்கள், அண்ட் சின்ன வயசு விஜய் சேதுபதியாக ஆதித்யா பாஸ்கர், அதாவது MS பாஸ்கர் அவரோட பையன் நடிச்சிருந்தார். அண்ட் சின்ன வயசு த்ரிஷாவை வந்து கௌரி கிருஷ்ணா அவங்க நடிச்சிருந்தாங்க. இந்த 4 கேரக்டர் தான் படத்தில் ரொம்பவே முக்கியமான கேரக்டராக இருந்துச்சு. அண்ட் இந்த 4 கேரக்டருக்குமே பர்ஃபெக்டான காஸ்டிங்கை சூஸ் பண்ணியிருக்காரு பிரேம்குமார் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே பாராட்டினாங்க. அண்ட் இந்த படத்துக்கு மகேந்திரன் அவர்கள், சண்முகம் அப்புறம் சுந்தரம் அவர்கள் வந்து சினிமாட்டோகிராஃபி பண்ணியிருந்தாங்க. இந்த படத்தை வந்து கோவிந்தராஜா அவர்கள் வந்து எடிட் பண்ணியிருந்தார். அண்ட் இந்த படத்துக்கு மிக பெரும் பில்லர் ஆஃப் சப்போர்ட்டாக அமைஞ்சிருந்தது இந்த படத்தோட பாடல்களும் பேக்ரவுண்ட் ஸ்கோர்ஸும் தான். அதை பண்ணது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோவிந்த் வசந்தா அப்படின்ற மியூசிக் டைரக்டர் தான். அண்ட் இன்ஃபேக்ட் சொல்ல போனோம் அப்படின்னா கோவிந்த் வசந்தன்னு சொல்லிட்டு ஒரு மியூசிக் டைரக்டர் இருக்காரு அப்படின்றதே 96 படத்துக்கு அப்புறம் தான் நிறைய பேருக்கு தெரிஞ்சு. அதுக்கப்புறமா கோவிந்த் வசந்த் அவர்களுக்கு நிறைய படம் ஆப்பர்ச்சுனிட்டியும் வர ஆரம்பிச்சது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த படம் 2018 அக்டோபர் 4 ரிலீஸ் ஆயிருந்துச்சு. அண்ட் இந்த படத்தோட பட்ஜெட் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் 18 கோடி தான். ஆனால் இந்த படத்தோட பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 50 கோடி போட்டதுலேருந்து எக்ஸ்ட்ராவே இவங்க லாபம் எடுத்தாங்க அப்படின்னு தான் சொல்லணும். அண்ட் இந்த படத்தை பற்றி டைரக்டர் பிரேம்குமார் அவர்கள் நிறைய விஷயம் ஷேர் பண்ணியிருந்தார். அவர் என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சென்னையில் ஃப்ளட்டு வந்த டைமில் 2015 நான் வீட்டில் இருந்தப்போ தான் வந்து இந்த படத்தோட கதையை நான் எழுதினேன். இந்த படத்தோட கதையை நான் 20 நாளில் எழுதி முடிச்சிட்டேன். ஆனால் இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட சொந்த வாழ்க்கையில் நடந்த ஒரு சில விஷயங்களை மையமாக வச்சு தான் நான் எடுத்திருக்கிறேன். இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹை ஸ்கூல் ரீயூனியனில் இருந்து இவால்வ் ஆகக்கூடிய கதையாக தான் நான் இந்த படத்தை ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன் அப்படின்ற மாதிரி அவர் சொல்லியிருந்தாரு. அது மட்டும் கிடையாதுங்க, இந்த படத்தோட அஃபீஷியல் அனௌன்ஸ்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 2017 June 12 கொடுத்துருந்தாங்க. விஜய் சேதுபதியும் த்ரிஷாவும் ஒரு படத்தில் சேர்ந்து நடிக்க போகிறதா ஒரு ப்ரெஸ் மீட் ஒன்று கண்டக்ட் பண்ணியிருந்தாங்க. அண்ட் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த படத்தோட இனிஷியல் கதை கும்பகோணத்தில் நடக்கிற மாதிரி நிகழ்ந்திருக்கும். ஆனால் இந்த படத்தோட ஷூட்டிங்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சென்னையில் எடுத்திருந்தாங்க, பாண்டிச்சேரியில் எடுத்திருந்தாங்க, அந்தமான் நிக்கோபார் ஐலாண்டில் எடுத்திருந்தாங்க, கல்கத்தா, ராஜஸ்தான், குலு மணாலி இந்த மாதிரியான இடங்கள்ல எடுத்திருந்தாங்க. அண்ட் இந்த படத்தோட ஹீரோ இன்ட்ரடியூஸ் ஆகிற அந்த ஒரு பாடல்ல வந்து பார்த்தீங்கன்னா அந்தமான் நிக்கோபார், கொல்கத்தா, ராஜஸ்தான், குலு மணாலி இந்த மாதிரியான வெரைட்டி ஆஃப் பிளேசஸ்லாம் காட்டியிருப்பாரு டைரக்டர் அவர்கள். இந்த படம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறமா வேரியஸ் ஜானருக்காக இந்த படத்துக்கு பாராட்டு கிடைச்சிச்சு. இந்த படத்தோட ஸ்கிரிப்டா இருக்கலாம், இந்த படத்தோட டைரக்ஷனா இருக்கலாம், மியூசிக்கா இருக்கலாம், அண்ட் இந்த படம் வந்து மக்களை ஒரு நாஸ்டாலஜிக்கான ஃபீலிங்க்கு கொண்டு போன அந்த விஷயமா இருக்கலாம், இதெல்லாமே வந்து இந்த படத்துக்கு மிக பெரும் பிளஸ்ஸா அமைஞ்சிருந்தது. அண்ட் அதனாலே இந்த படத்துக்கு எக்கச்சக்க பிலிம் ஃபெஸ்டிவல்ஸ்ல அவார்ட் கிடைச்சிச்சு. நார்வே தமிழ் ஃபிலிம் ஃபெஸ்டிவல், ஃபிலிம் ஃபேர் அவார்ட்ஸ், ஆனந்த விகடன் அவார்ட்ஸ், சைமா அவார்ட்ஸ், எடிசன் அவார்ட்ஸ், பிஹைனூட்ஸ் அவார்ட்ஸ், ஏஷியாநெட் அவார்ட், வனிதா அவார்ட் அப்படின்னு சொல்லிட்டு எக்கச்சக்க அவார்ட் ஃபங்க்ஷனில் வந்து இந்த படத்துக்கு அவார்ட் கிடச்சிச்சு. அது மட்டும் கிடையாது, இந்த படத்தோட ஹிட்டை தொடர்ந்து இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா கன்னட மொழியிலையும் தெலுங்கு மொழியிலையும் ரீமேக் பண்ணப்பட்டுச்சு. அண்ட் கன்னடத்தில் வந்து பார்த்தீங்கன்னா 99 அப்படின்ற பேரில் வந்துச்சு, தெலுங்கில் வந்து பார்த்தீங்கன்னா பிரேம்குமார் அவர்களே தான் அந்த படத்தை ரீமேக் பண்ணியிருந்தார் ஜானு அப்படின்ற பேரில். அங்கேயும் ஓரளவுக்கு நல்ல பேர் தான் வாங்குச்சு 96 படம். அண்ட் இப்போ இந்த படத்தோட கதையை பற்றி பேசலாம். கதையை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ராமச்சந்திரன் அப்படின்ற கேரக்டரில் விஜய் சேதுபதி அவர்கள் ட்ராவல் பண்ணியிருப்பார். சுருக்கமாக ராம்னு சொல்லிட்டு இந்த படத்தில் இருக்க கேரக்டர்லாம் வந்து அவரை வந்து கூப்பிடுவாங்க. அண்ட் ஜானகி தேவி அப்படின்ற கேரக்டரில் த்ரிஷா நடிச்சிருப்பாங்க. சுருக்கமாக ஜானு அப்படின்னு சொல்லிட்டு இந்த படத்தில் இருக்க கேரக்டர்லாம் அவங்க ரெண்டு பேரையும் கூப்பிடுவாங்க. அண்ட் ராமன் ஜானு அப்படின்ற பேர் வந்து இன்ன வரைக்கும் மக்கள் மனசில் ஒரு நீங்காத இடம் பிடிச்சிருச்சு அப்படின்னே சொல்லலாம். 1994 ஸ்கூல் படிக்கிறப்ப ஃப்ரெண்டாக இருந்த ராமன் ஜானு அவங்க வந்து அவங்களோட 10வது படிக்கிறப்ப ரெண்டு பேருக்கு
ரெண்டுக்கும் நடுவில் மழலை காதல் வருது. அண்ட் அந்த மழலை காதல் வந்து கண்டினியூ ஆகும் அப்படின்னு எதிர்பார்த்துருந்த நேரத்தில் எதிர்பாராத சந்தர்ப்பத்தில் ரெண்டு பேருமே பிரிஞ்சிடுறாங்க. பிரியறது மட்டும் கிடையாது, அண்ட் எதிர்பாராத ஒரு சில சம்பவங்களால் திருப்பி ரெண்டு பேராலையுமே பார்த்துக்க முடியாத சூழ்நிலை ஆகுது. அண்ட் அவங்க லைஃப்பில் செட்டில் ஆகிடுறாங்க. செட்டில் ஆனதுக்கு அப்புறமாவும் அவங்க ரெண்டு பேராலையும் அவங்களோட காதலை மறக்க முடியல இந்த சென்ஸ், அவங்களோட இயல்பு வாழ்க்கையில் அவங்க ட்ராவல் ஆகிட்டு இருந்தாலும் எங்கேயோ ஒரு ஓரத்தில் அவங்களோட மனதில் அவங்களோட அந்த பழைய காதல் இருந்துகிட்டே தான் இருக்குது. அண்ட் இந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா 1996 12th முடித்த பேட்ச் எல்லாத்துக்குமே வந்து ஒரு ரீயூனியன் வந்து நடக்குது. அண்ட் அந்த ரீயூனியனில் பிரிஞ்சு போன காதலர்களான த்ரிஷாவும் விஜய் சேதுபதியும் மீட் பண்ணுறாங்க. அண்ட் மீட் பண்ணதுக்கப்புறம் அவங்களுக்கு கிடைக்கிறது வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரே ஒரு இரவு மட்டும்தான். அந்த இரவில் அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து எப்படி ட்ராவல் பண்ணி அவங்களோட அந்த பழைய காதலை எப்படி நினைவூட்டுறாங்க, இப்போ இருக்க வாழ்க்கையை அவங்க எப்படி நகர்த்திட்டுருக்காங்க அப்படின்ற விஷயத்த ரொம்பவே அழகாக போர்ட்ரே பண்ணியிருப்பார் இந்த படத்தோட டைரக்டர் பிரேம்குமார் அவர்கள். அண்ட் நிறைய காதல் படங்கள் வந்திருக்கும், அண்ட் அதில் காமமும் எங்கேயோ ஒரு இடத்துல கண்டிப்பாக மிக்ஸ் ஆயிருக்கும். ஆனால் ஒரு கிஸ் சீன் கூட இல்லாமல், ஒரு ஹக்கிங் சீன் கூட இல்லாமல் நீட்டான சப்ஜெக்டாக டைரக்டர் பிரேம்குமார் அவர்கள் இந்த 96 டெலிவரி பண்ணியிருப்பாரு. அண்ட் அதனாலேயே என்னவோ தெரியல எல்லா ஏஜ் குரூப் பீப்புளுக்கும் இந்த படம் ரொம்பவே பிடிச்சிருந்தது. அண்ட் இந்த படத்துக்கு கரெக்டான ஸ்டார் காஸ்டாக அமைஞ்சிருந்தாங்க விஜய் சேதுபதியும் த்ரிஷாவும். ராம்ன்ற கேரக்டரை அவ்வளோ அழகாக போட்ரே பண்ணியிருந்தார் விஜய் சேதுபதி. ஜானுன்ற கேரக்டரில் தன்னோட கண்ணில் பரிதவி போட அவ்வளோ அழகாக நடிச்சிருந்தாங்க த்ரிஷா அவர்கள். இப்போ வரைக்கும் அவங்க ரெண்டு பேரையும் ரீப்ளேஸ் பண்ணி வேறு யாராவது இந்த படத்தில் நடிச்சிருந்தா நல்லா இருக்குமா அப்படின்னு கேட்டால் யாராக இருந்தாலும் இல்லைன்னு தான் சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு அவங்க ரெண்டு பேரும் ராம் அண்ட் ஜானு ரொம்பவே இயல்பாக போட்ரே பண்ணியிருந்தாங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த படம் மிகப்பெரும் பிளஸ்ஸாக கோவில் வசந்த் அவர்களோட மியூசிக் அமைஞ்சிருந்தது. காதலே காதலே தனி பெரும் துணையே அப்படின்ற பாடல் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கேட்டால் கூட யாராக இருந்தாலும் ஒரு நிமிஷம் திரும்பி பார்த்துட்டு அந்த பாடல் எங்கே ஒலிக்குது அப்படின்றத கேட்டுட்டு தான் போவாங்க. அப்படிப்பட்ட ஒரு டைம்லெஸ் பாடலாக அந்த படம் அமைஞ்சிருந்தது. லைஃப் ஆஃப் ராம் பாடலுமே வந்து நிறைய ட்ராவல் பண்ணக்கூடியவங்களுக்கு ரொம்ப பிடிச்ச பாடலாக அமைஞ்சிருந்தது. நிறைய இடத்துக்கு விஜய் சேதுபதி அந்த படத்தில் ட்ராவல் பண்ணுவார் அப்படின்றனால ஸோ எல்லா வயதினருமே கொண்டாடக்கூடிய இந்த 96 படம் ரிலீஸ் ஆகி 5 ஆயிடுச்சு. 5 என்ன, இந்த 50 ஆனால் கூட இந்த படம் கண்டிப்பாக மக்களால் கொண்டாடப்படும் அப்படின்றதுல எந்த மாற்று கருத்துமே கிடையாது. இன்னொரு வீடியோல உங்களை வந்து சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.